ஹலோ மைடிய நெட்டிஃபர் யூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தளபதி அண்ணாவோட பர்த்டே அதாவது 22 ஜூன் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா என் லைஃப் ஆஃப் தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டான ரீகேப் மட்டும் நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கன்யூ பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து தளபதி ஃபேன் தான். நானும் வந்து ரொம்ப வருஷமாக ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன் அவரை பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு. கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த வருஷம் தான் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இதான வருஷம். ஏன்னா இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு மீடியாவில் இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு போயிடலாம், தளபதியை தூரத்துல இருந்தாவது மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யூவர்ஸ் பாத்தீங்களா, ஆக்சுவலி இது வந்து நான் எப்போ இது பண்ண அப்படின்னா தளபதி அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எனக்கு நம்ம டீம்ல இருந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, அடுத்த நாள் நடிகர் சங்கம் எலெக்ஷன், ஸோ எல்லாரும் வந்து போங்க, அதாவது 2 ஆங்கர் 3 கேமராமேன் எல்லாம் போங்க, போயிட்டு அங்கே உள்ளதெல்லாம் கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து நம்மளோட கோ ஆங்கர் வந்து சொன்னாரு, இது மாதிரி போகலாம் நல்லா இருக்கும், நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க பார்க்கலாம், தளபதி வந்தா கூட வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி தளபதியை வந்து இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக மீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நானும் இன்னைக்கு சொன்னது அடுத்த நாளே நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் போனேன். ஸோ காலையிலே போயிட்டோம் 6 மணிக்கு. ஸோ போயிட்டு அப்படியே எல்லாரும் வந்துகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துட்டு அண்ட் பைட்ஸ் எடுத்துட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ தளபதி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதுவுமே இல்லை. நிறையா பேர் சொன்னாங்க இது மாதிரி தளபதி வரமாட்டார், அவர் வெளியில் ஷூட்டிங் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மற்றவங்களையெல்லாம் ஷூட் பண்ணி அப்படியே கவரேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து என் கூட வந்த ஒரு கேமராமேனுக்கு வந்து தளபதியை பிடிக்காதுன்னு சொல்லுவார் அந்த மனுஷன், ஆனால் தளபதி கூட ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு அது இப்போ வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்காக எப்படி சொல்கிறாரா இல்லை என்னன்னு வந்து அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ அவர்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு ஆல்டோ கார் வந்து என் பக்கத்தில் வந்தது. ஸோ நான் அப்போயில சொன்னேன் தளபதியும் காரில் வந்தாருன்னா இங்கே தானே வந்து என்னை நிப்பாட்டுவார் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் நின்னது வந்து கரெக்டாக அந்த போலீஸ்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோம், அந்த கேட்டில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து இறங்கி வந்து மீடியா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனாங்க. பட் இது மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக மீடியா கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இந்த கேட்டுக்கிட்ட தான் வந்து டேரெக்டாகவே காரை நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி அவர் வந்தால் அங்கே தானே நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு அவர் சொன்னார் அவர்லாம் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். திடீர்னு அந்த வந்து நின்ன காரோட அந்த டோர் வந்து ஓப்பன் ஆனது. அந்த காருக்கும் நாங்கள் நின்னத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரோட டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் அது எங்கள் மேலே இடிக்கும் அந்த அளவுக்கு வந்து அது ஆக்சுவலி இருந்தது. அதுலேருந்து வந்து காரோட டோரை ஓப்பன் ஆனாலுமே நாங்கள் டக்குன்னு திரும்பினோம். அதுக்குள்ளேருந்து தளபதி வந்து வெளில வந்தார், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக்குன்னு வந்துட்டார். ஏன் அப்படின்னா நிறையா செலிபிரிட்டிஸ் அதாவது பெரிய பெரிய ஆள் அதாவது கமல் சாராக இருக்கட்டும் சூர்யா சார் அண்டு கார்த்தி சார் விஷால் சார் எல்லாருமே வர்றப்போ என்னென்னா நிறையா போலீஸ்லாம் போய் கூடி யாருமே கிட்ட விடாமல் அப்படி இது பண்ணி அப்படி தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் தளபதி வந்து வர்றதே அவங்களுக்கு தெரியாது போல, எந்த ஒரு அறிவிப்புமே இது பண்ணாமல் அந்த ஒரு பந்தா அதெல்லாம் கட்டாமல் டக்குன்னு வந்து இறங்கிட்டார் கார்லேருந்து. எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஃப்ரீஸ் ஆன உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நம்மளோட கோ ஆங்கர் வந்து மைக்கை தூக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட தளபதி ஏதாச்சும் சொல்லுங்க தளபதி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நானும் அவர் கூட தான் நிற்கிறேன். அவர் வந்து சிம்பிளாக இப்படி காட்டிட்டு அப்படியே போனார். எல்லா மீடியா எல்லாருமே வந்து அவரை சூழ்ந்துட்டாங்க. அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு, அப்படியே கேமரா வச்சுக்கிட்டு எல்லாரும் சுற்றி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி போலீஸ்லாம் போய் விரட்டிக்கிட்டே இருக்காங்க. அது நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வைரல் வீடியோவை. ஸோ அங்கே போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வெளியில் வரும்போது எல்லாரும் வந்து கத்துன ஒரு விஷயம் என்னன்னா பிகில் பிகில் பிகில்னு கத்துனாங்க. இது மட்டும் இல்லாமல் விஷால் சார் இருக்காரு, கார்த்தி சார் இருக்காரு, அது ஒரு நடிகர் சங்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே வந்து வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. சிஎம் சிஎம் தான் ஆக்சுவலி வந்து கத்துனாங்க. வேற லெவல் மூமெண்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட கார் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஓகே விஜய் சார் வர்றாரு உள்ளே ஏறி போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கரெக்டாக காரோட டோருக்கிட்ட போய் நின்றுட்டேன். நின்றுட்டு வந்து அங்கே வந்து ஒருத்தங்க இருக்காங்க பிஆர்ஓ, அவர் வந்து கயிறுலாம் கட்டி அந்த இதுக்குள்ளே விஜய் சாரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணாங்க போலீஸோட. ஸோ நான் கரெக்டாக நானும் என்னோட கேமராமேனும் கயிறு உள்ளே தான் நின்னோம், எங்களை எதுவுமே சொல்லலை. நான் வந்து அப்போ இல்லை தளபதியோட அந்த கார் டிரைவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி தளபதியை பத்திரமா கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து தானா தளபதியை காப்பாற்ற முடியல, அவ்வளோ இது பண்ணுறீங்க. அதுக்கு நான் சொன்னேன் அண்ணே ஃபேன்ஸ்னால் அப்படி தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி வர்றாரு, தளபதியை சுற்றி வந்து அந்த நடிகர் சங்க எலெக்ஷனில் உள்ள ஒரு ஹீரோக்கள் அண்டு அந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களே அந்த படத்தில் உள்ளவங்க அவங்களாம் வந்து அவரை கவர் பண்ணி அண்ட் போலீஸ் எல்லாருமே கவர் பண்ணி கூட்டு வராங்க. மீடியா எல்லாருமே வந்து தளபதி தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஒரு சவுண்டு என்ன அப்படின்னா பிகில் 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 அப்படி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டாக வந்தவரை கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருந்தா டைரெக்டாக காருக்குள்ளே உள்ளே கூட்டிட்டு போயிருப்பாங்க. பட் அவருக்கு அவரையே தாண்டி அவர் பாட்டுக்கும் எங்கேயோ போயிட்டு சுற்றி கொண்டாந்து அப்படியே காருக்குள்ளே ஏற்றி கொண்டு போனாங்க. நாலாம் என்னையெல்லாம் அப்படியே அந்த கார் மேலேயே சாச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்தது. நான் இதை ஏன் இப்போ வந்து இங்கே இது சொல்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி நான் கண்டிப்பாக தளபதியை மீட் பண்ணால் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோவே பண்ணேன்
பண்றேன் சப்போஸ் இந்த சேனல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் சொல்லி காட் கிரேஸா அடுத்த நாளே இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து என்னாலே சத்தியமா ஒரு யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம். இது ஒரு ரொம்ப இது என்ன அப்படின்னா, நான் தளபதியை ரொம்ப க்ளோஸா பார்த்தேன். அவர் இறங்குறப்போ அவர் பக்கத்துல நான் தான் நின்னேன். ஸோ அது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் என்ன சொல்றது, அவர் கூட வந்து ஒரு பேச முடியல, ஒரு போட்டோ எடுக்க முடியல, பட் அவரை பார்த்ததே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிகில் அந்த படத்தோட அந்த சின்ன பையன் கேரக்டர்ல இருந்தார். ஆக்சுவலி அந்த லுக்ல தான் இருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மீடியா இது நடந்தது, அப்பல தான் அவரோட ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது லாஸ்டா. அந்த போட்டோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா செம்ம உடம்பு வந்து பல்கா இருந்தாரு, ரொம்ப உடம்பு ஏத்தி இருந்தாரு, கல்யாணத்துக்கு கூட போயிருந்தாரு. ஒரு இதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது, அப்பயே வந்து ரொம்ப ஒரு குண்டா இருந்தாரு. எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த அப்பா கேரக்டருக்காக தான் அப்பயில உடம்பு ஏத்திருக்காரு அப்படின்னு நினைச்சோம். பட் இப்போ அவரோட கரண்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னா பியர்டு, அதுக்கப்புறம் அவரோட ஒரிஜினல் ஹேர். ஆக்சுவலி படத்துல வந்து அந்த குட்டி பையனுக்கு வந்து கண்டிப்பா விக்கு தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு அவ்வளோ ஒல்லியா இருக்காரு, சீரியஸாவே ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. அதாவது நம்ம நார்மலா பாக்குற தளபதி படங்களை தாண்டி ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஸ்லிம்மா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஸ்லிம்மா இருந்தாரு. ஸோ இதுக்கு தாண்டி வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நின்றுட்டாரு. நின்றுட்டு இப்படி வாயை வந்து இப்படி பண்ணி கூட்டத்தை இது பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா முண்டி அடிச்சுட்டு வந்துட்டாங்க, சரி அவங்களையும் தள்ளி விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாரு. ஸோ தள்ளிட்டு போனதுக்கப்புறம் போயிட்டு அவர் ஓட்டு போட்டு வெளில வந்து அப்படியே காரில் ஏறி போயிட்டாங்க. காரில் ஏறி போனதுக்கப்புறமும் நிறையா செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. நான் சொன்ன மாதிரி கமல் சார்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தார். பட்டு கமல் சார் எல்லாருமே வந்து அந்த இது போகிற வரைக்கும் அங்கே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தளபதி 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 தான். நான் சீரியஸாக நிறையா ஃபேன்ஸ் வந்து தளபதிக்கு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ தளபதி ஃபேனாக நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லலை. நீங்கள் அதை நேரில் பார்த்துருந்தீங்க தெரியும், உண்மையிலுமே ஒரு தமிழ் சினிமாவையே கட்டி ஆள்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவரை ஒரு வீடியோவா மேக் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சில ஃபேன்ஸ், அது மாதிரி அவரை கண்டிப்பா ஒரு தொட்டு பார்த்துடணும் அப்படிங்கிற நினைக்கிற ஃபேன்ஸ். ஏன்னா என் கூட இருந்தவரே ஒருத்தர் சொன்னாரு, தளபதியை தொட்டுட்டேன் சும்மா உடம்பு வந்து கல்லு மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து அவர் சொன்னாரு. ஸோ அவ்வளோ லவ் வந்து அவர் மேல வச்சிருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒரு புயல் வந்து புழுதியோட வந்தா எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் பேஸ் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ நான் இந்த வீடியோ ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தளபதியை மீட் பண்ணால் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. மீட் பண்ணிவிட்டு அதுவும் உங்கள்கிட்ட சொன்னேன், அடுத்த நாளே வந்து நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் தளபதியை பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்த்துருந்தீங்களா, உங்களோட மூமெண்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.